கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 11. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. மேலான அழைப்புக்குரிய பரிசை பெறுவதற்கு தகுதியுள்ள ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள அதற்குரிய பாதையில் ஓடும்போது தங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு அந்த பந்தய பொருளை நோக்கி ஒருமுகப்படுத்தி ஓட வேண்டும். அவர்கள் தங்கள் முயற்சிகளில் பலமுள்ளவர்களாக தங்களை காத்து கொள்ள வேண்டும். தங்கள் வைராக்கியத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஊக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும். உலக ஆசை இச்சைகளை விளக்க வேண்டும். மேலும் அப்போஸ்தலன் சொல்வது போல ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகளாயிராமல் பொறுமையுடன் நமக்கு முன்வைத்துள்ள பரிசை எண்ணி நிச்சயத்துடன் ஓடி தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 9:24-27 என்பதே. ஆமேன்.